بسم الله الرحمن الرحيم. சூப்பர் முஸ்லிம் சேனல். இந்த சேனலில் வந்து குரானுக்கு மாற்றமா, ஹதீஸுக்கு மாற்றமா, வரலாற்று சம்பவங்கள பேரில் பொய்யான தகவல் நிறைய கொடுத்துட்ருக்கிறார் சகோதரர். இது சம்பந்தமாக பல பேர் மறுப்பு தெரிவிச்சுட்டு வரோம். நானும் பல வீடியோக்கள் பேசியிருக்கிறோம், பல சகோதரர் பல சேனலில் பேசிட்டு வராங்க. அவர் சொல்லக்கூடிய கருத்துகள் என்னங்கிறத பார்த்து நம்ம விமர்சனம் பண்ணணும். விமர்சிக்கக்கூடிய சில சகோதரர் சில மாதங்கள் வைக்கிறாங்க. சூப்பர் முஸ்லீம் சேனல் விமர்சிக்கிறாங்கள, இப்போ பீஸ் டிவியை சேர்ந்த சகோதரர் பிஜே யூசுப் ஃபைஜி, இந்த மாதிரி சகோதரர்கள் சில வாதங்கள் வைக்கிறாங்க. என்ன வாதம் அப்படின்னா, சூப்பர் முஸ்லீம் சேனலில் பேசுகிற அப்படி இல்லை, அவருக்கு அரபியில் வாசித்து தமிழாக்கம் செய்ய தெரியாது, இதனால் மார்க்கத்தை சொல்ல தகுதி இல்லைங்கிறாங்க. இது நல்ல விமர்சனமா? அவர் பேசக்கூடிய பேச்சுக்களில் என்ன சரி என்ன தப்புங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர, அரபியில் வாசித்து தமிழாக்கம் செய்ய தெரியாத இவரெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த விமர்சனம் நேர்மையானது கிடையாது, முறையானது கிடையாது. அவர் சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன பொய், எது உண்மை, இதை தான் நம்ம பேசணுமே தவிர, இந்த விமர்சனம் முறையற்ற விமர்சனம். பீஸ் டிவி சகோதர் சொல்கிறாரு, சூப்பர் முஸ்லீம் பேசுகிற அப்படி இல்லை, அரபியில் வாசித்து தமிழாக்கம் செய்ய தெரியாது அவர் விமர்சனம் பண்ணுறாரா? இவரை பிஜே விமர்சனம் பண்ணுறாரு. இவரை பீஸ் டிவிக்காரரை பிஜே விமர்சனம் பண்ணுறாரு. அரபியில் வாசித்து தமிழாக்கம் செய்ய தெரியாத அரை வேக்காடு அப்படின்னு சொல்லி இவரை இவர் விமர்சனம் பண்ணுறாரு. பிஜேவை இன்னொருத்தர் முஃப்தி உமர் ஷெரீஃப் அவர் விமர்சனம் பண்ணுறாரு அரபி தெரியாதுன்ட்டு. அப்போ நீங்கள் இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அரபி தெரியாது மொழியாக்கம் செய்ய தெரியாதுன்னு சொல்லி இவர் மேலே நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. உங்கள் குற்றச்சாட்டு உங்களுக்கே திரும்புது வேறொருத்தர் மூலமாக. பீஸ் டிவியை பார்த்து பிஜே சொல்கிறாரு, பிஜேவை பார்த்து உமர் ஷெரீஃப் சொல்கிறாரு, உமர் ஷெரீஃப் இன்னொரு தர சொல்லுவாங்க. இது நியாயமான விமர்சனம் இல்லை. சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர, இந்த விமர்சனம் தவறான விமர்சனம். இன்னும் சொல்ல போனால், இவர் வந்து சூப்பர் முஸ்லீம் பேசுகிறாருல்ல, அவர் எங்கேருந்து எடுக்கிறாரு கருத்துக்கள்? முக்கியமாக பார்த்தீங்கன்னா மௌதூதி, அரபி தெரிஞ்சவர் தானே, இம்ரான் ஹுசைன், இஸ்ரார் அகமது, இந்த மாதிரி நபர்கள்ருந்து கருத்தை வாங்குறதாக நீங்களும் சொல்கிறீங்க, நாமளும் பரவாயில்ல சொல்கிறோம். இவங்க அரபி தெரிஞ்சவங்க தான், இந்த மூணு பேர் நல்லா அரபி தெரிஞ்சவங்க தானே. இந்த அரபி தெரிஞ்சவங்க சொல்கிறத தான் இவர் எடுக்கிறாரு. அப்போ அரபி மட்டுமே வந்து நேர்வழிக்கு அத்தாரிட்டி ஆகாது. இவங்க சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது முறையற்ற விமர்சனம், இந்த முறையற்ற விமர்சனம் நம்ம உண்மையாக கண்டிக்கிறோம், இந்த விமர்சனத்தை தூக்கி போடுங்க. அவர் சொல்லக்கூடிய உரைகளில் உள்ள தவறுகளை வந்து நம்ம சுட்டி காட்டுவோம். அதை விட்டு இந்த விமர்சனம் பண்ணால், இவர் உருது புக்கை பார்த்து பேசுகிறாரு அப்படின்னா, அந்த உருது புக் எழுதுகிறாங்கள்ல அவங்க அரபி தெரிஞ்சவங்க, பாகிஸ்தான்லேருந்து புக்கை வாங்கி படிக்கிறாருன்னு வச்சுக்குவோம், அது உருதில் இருக்குது, அந்த உருதில் எழுதுனாங்கள்ல அவங்க அரபி மொழி தெரிஞ்சவங்க, அந்த அரபி மொழி தெரிஞ்சவங்க எழுதுனதை இவரை வந்து உருது மொழியில் படித்து அது தமிழாக்கத்தை சொல்கிறார். இப்போ வழிகேடுகள் எங்கேருந்து ஆரம்பிக்குது? இவர்கிட்ட ஆரம்பத்தில் ஆரம்பிக்கல, உருது மொழி அரபி மொழி இப்படி ரெண்டும் தெரிஞ்சவனு ஆரம்பிச்சிச்சு, இதை இவர் சொல்கிறாரு. அதனால் இந்த மாதிரி வாதங்களை வந்து நம்ம தூக்கி போட்டுட்டு நாம் வந்து இவர் சொல்லக்கூடிய விஷயங்களில் என்ன தவறு இருக்கிறத ஆதாரபூர்வமாக சுட்டி காட்டுமாறு நாம் அந்த எதிர்ப்பு காட்டுறாங்களே அந்த சகோதரர்களுக்கு வந்து அன்பாக நம்ம கேட்டுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.